மயிலாடுதுறையில் மகனின் திருமணத்தில் கிடைத்த மொய்ப்பணத்தை சேகரித்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் காப்பகத்துக்கு வழங்கிய ஓய்வு பெற்ற நூலகரை பலரும் பாராட்டி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் தென்மரச்சாலையில் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற நூலகர் ஜெயக்குமார். இதனிடையே அவரது மகன் சம்பத்குமாருக்கும் காந்திமதி என்ற பெண்ணுக்கும் கடந்த மாதம் 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் திருமணம் நடைபெற்றது. திருமண அழைப்பிதழிலேயே அன்பளிப்பை தவிர்த்து அதனை ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகள் வழங்குமாறு ஜெயக்குமார் வலியுறுத்தியிருந்தார். இருப்பினும் மொய் அளித்தவர்களை மறுக்க முடியாததால் திருமண மண்டபத்திலேயே உண்டியல் ஒன்றை வைத்து மொய்ப்பணத்தை செலுத்த கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் வசூலான 83,000 ரொக்கப்பணத்துடன் சேர்த்து 1,00,000 பணத்தை மயிலாடுதுறையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் முதியோர் காப்பகங்களுக்கு ஜெயக்குமார் பிரித்து வழங்கினார். மகனின் திருமணத்திற்கு பெண் வீட்டாரிடமும் ஜெயக்குமார் குடும்பத்தினர் வரதட்சணை பெற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.